कृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने हर हर पार्वतीपतये हर हर महादेव पुण्यर्गोल पुळित्त पुगरियर्गोल कडल्पोत्रि आळिमिसै कन्मिदप्पिल अणैंद पिरानडि पोत्रि वाळीतिरु नावलूर् वन्तुंडर् पदं पोत्रि ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்று திருச்சிற்றம்பலம் நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கே உலகவருமோ தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனே என் மனக்கருத்தை தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனே என் மன கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கனன் தன்னை என் கண் இறைஞ்சும் கோளிலே பெறும் கோவிலுலானே கோளிலே பெறும் கண்டுகொண்டேனே கோலக்காவினில் கண்டுகொண்டேனே கண்டுகொண்டேனே நல்லிசை ஞான சம்பந்தனும் ஞான சம்பந்தனும் நாவினுக்கரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து கழலடி காட்டி என் களைகளை அறுக்கும் பல்லியர்வானவர் வணங்க நின்றானே வலிவலந்தன்னில் வந்து கண்டேனே நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையன் நாளை போவானோ கற்ற சூதன்னர் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம் புல்லனென்று இவர்கள் குற்றஞ்செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடைந்தேன் பொற்றிதழ் மணி பொற்றிதழ் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ்த்திரு பூங்குருளானே பொய்கை சூழ்த்திரு பூங்குருளானே திரு பொங்குருளானே சுந்தரமூர்த்தி நாயனார் அவதார காலம் திருஞான சம்பந்தருக்கும்
திருநாவுக்கரசர் அவதாரம் ஆன காலத்துக்கு 100 ஆண்டு கழித்து சுப்பிரமூர்த்தி நாயனார் அவதாரம் பண்ணுறார். அதுக்கு முந்தின காலத்தில் அவதாரம் பண்ண அடியாரனுடைய பெருமையெல்லாமும் பாடினார். அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியேன்னு தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருக்கிற சிவனடியார்கள் பெருமையும் பாடி அவர்களுக்கும் நான் அடியேன்னு பாடினார். அப்படி இவர் காலத்துக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணி பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி 4,286 பாடல்கள் இருக்கிற பெரிய புராணத்துக்குள்ள 1,256 பாடல்கள் திருஞான சம்பந்தருடைய சரித்திரம் தான் சொல்லப்படும். அப்படி பிள்ளை பாதி புராணம் பாதி புராணத்துக்குள்ள நிறைய ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுற திருஞான சம்பந்தருடைய பெருமை தான் சொல்லப்படுறது. அப்புறம் ஒரு 496 பாடல்கள் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லப்படுற அப்பர் பெருமானுடைய பெருமை சொல்லப்படுறது. இவர் ஒரு 100 ஆண்டு காலம் பின்னாடி வந்தாலும் அவளுடைய பெருமையெல்லாம் என்னுடைய பதிகங்களில் எடுத்துப்பாங்க. நல்லீசை ஞான சம்பந்தரோ நாபி நிக்கரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லிய துகப்பானி. சிவபெருமான் எவ்வளவு கருணை அப்படின்னா, திருக்கோயிலுக்கு சென்று நமக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் நமக்கு ஒரு ஆனந்தத்தை தர்றது. ஆனால் சிவபெருமானுக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, தேவார பதிகங்களும் திருவாஜக பாடலும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சிவாலயங்களில் போத சிவபெருமானுடைய சாநித்தியமானது கூடும். எப்படி அப்படின்னா, தேவாரம் அறிந்த ஒரு பக்தன் நம்ம சன்னதிக்கு வந்திருக்கான், திருவாஜகமாக அறிந்த ஒரு பக்தன் வந்து இப்போது இந்த சன்னதியில் வந்து தரிசனம் பண்ணுறாங்கிறது சிவபெருமான் அங்கீகாரம் பண்ணுறார். அப்படி ஏத்து உகப்பான் நல்லிசை ஞான சம்பந்தனும் நாபுக்கரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லிய துகப்பானே அப்படின்னு அவருடைய பெருமையெல்லாம் பல பதிகங்களில் பாடி அவளுடைய தேவார பதிகத்துக்குள்ள அவளுடைய பெருமையெல்லாம் சொல்கிற மாதிரி அவா காலத்தில் அவா தன்னை பற்றி பாடிக்கிறார். திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு பாடலையும் தான் பாடின பாடலில் முத்திரை கொடுக்குறார். சுந்தரமூர்த்தி நாயனார் தன் பாடலில் தான் பாடின பாடலில் முத்திரை வைக்கிறார். திருநாவுக்கரசர் அது மாதிரி எதுவுமே பண்ணலை. அவர் எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா, எந்த பாடலையும் தன் பெயர் வராமல் பாடியிருக்கார். ஆனால் அவர் பெயர் வர்ற மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தர் பெயரும் குறிப்பிட்டு திருநாவுக்கரசர் பெயரும் குறிப்பிட்டு இந்த பதிகங்களை எல்லாம் பாடி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் தான். சிவபெருமானுடைய பேரே என்ன அப்படின்னா, யாராருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரா, இல்லையே என்னாது அருள் செய்வாருங்கிறார் தன்னுடைய பதிகத்தில். அப்படி அனுகிரகம் பண்ணுற சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்காக போனவருக்கு தலைமாட்டில் தலைச்சுமையாக வைத்து படுத்த செங்கல் தங்கச் செங்கலாக மாறிடுது. தங்கச் செங்கலாக மாறினவுடனே சன்னதிக்கு ஓடுறார் அக்னீஸ்வரர் சன்னதிக்கு, அதை கையில் எடுத்துட்டு தங்கச் செங்கலை கையால் தாங்கிட்டு போக முடியுமானா, முடியாது. தங்கத்துடைய டென்சிட்டி அவ்வளவு, ஒரு செங்கல் அளவுக்கு தங்கத்தை கையிலலாம் தூக்கவே முடியாது, அவ்வளவு கனமாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு சன்னதிக்கு போகிறார். போய் நின்று அதை காமிச்சு பாடுறார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகில பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுவின் புலவிகால் இம்மையே தரும் சோறும் கூடையும் எத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. நம்மளை போல் மனித பிறவி எடுத்து கொஞ்சம் பணக்காரனாக இருக்கிறவனை பார்த்து புலவர்கள்லாம் சென்று அவனை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அவன்கிட்டேந்தும் பொண்ணும் பொருளும் பெறுவார்கள். அந்த காலத்தில் பாடுறவாளுக்கு பேர் புலவர்னு பேர்,
பொருளை எடுத்து கொடுக்கிறவருக்கு பேர், சந்தோஷப்பட்டு பொருளை எடுத்து கொடுக்கிறவருக்கு பேர் புறவலர்னு பேர். அப்படி பாடி பரிசுகள் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின புலவர்கள் எத்தனையோ பேர். அப்படி அவா பாடினா என்ன கொடுப்பா? ஏதோ செலவழிக்கிற மாதிரி கொஞ்சம் காசு பொண்ணு கொடுப்பா. ஆனால் வாழ்நாள் முழுக்க உண்ண உணவு, உடுக்க உடை, உறைவிடம், அது இகத்தில். அது மட்டும் இல்லாமல் பரத்தில் சிவலோகத்தையே கொடுக்கறதுக்கு ஒரு சுவாமி இருக்கார், இதோ இருக்கார். இல்லைன்னா அது அருள் செய்யும் வள்ளல் இதோ இருக்கார். அவர் எனக்கு பொன் வேண்டும்னு நினைச்சே நான் தலக்கோசருக்கு வச்சிருந்த செங்கலை பொண்ணாக்கி அனுகிரகம் பண்ணாரே. சாதாரண புலவரை போய் நீங்கள்லாம் பாடுறீங்களே, புலவரனை போய் பாடுறீங்களே, புலவர்களே இங்கே வாங்கோ, இந்த பரமேஸ்வரனை பாடுங்க. மிடிக்கிலாதானை வீமனே விரல் விஜயனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. சோப்லாங்கி மாதிரி ஒருத்தனுக்கு அவனை பார்த்து பீமன் பாடுவான், நீ பீமன் போல பராக்கிரமசாலி, நீ அர்ஜுனன் போல வில்லுக்கு விஜயன் போல இருக்கேன்னு பாடுவா. அப்படி பாடினாலும் அவன் கொடுக்கறதெல்லாம் உனக்கு யூஸ் ஆகாது, அதனால பிரயோஜனம் இருக்காது. கூறினும் கொடுப்பார் இல்லை. பொடிகொள் மேனியம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள். பொடியணிந்த திருமேனியுடைய சிவபெருமான் இதோ இந்த திருப்புகலூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அக்னீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார். ஸ்தலம் புகலூர், பெருமை என்ன அப்படின்னா திருநாவுக்கரசு சுவாமிகள் பரமேஸ்வரனோட ஐக்கியமான ஸ்தலம். அடுக்கு மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. சந்தேகம் இல்லை, ஒவ்வொரு பாடல்லையும் ஐயுறவில்லை. அமரர் உலகம் ஆழ்வதற்கு பரமேஸ்வரன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், சந்தேகப்படாதீங்கோ அப்படின்னு புலவர்கள்ட்ட பாடுறது போல. எழ்விழுந்திடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலாகினும் வள்ளலே எங்கள் மைதனே என்று வாழ்த்தினும் கொடுப்பார் இல்லை. எள்ளு கூட கொடுக்க மாட்டான், ஈக்கு கூட ஏதாவது ஒன்று போட மாட்டான். அப்படி இருக்கிற ஒரு கஞ்சனை பார்த்து வள்ளலேன்னு பாடுறேன், நீங்கள் பாட வேண்டியது யார் அப்படின்னா. புள்ளலாம் சென்று சேரும் பூம்புகலூரை பாடுமின் புலவீர்கள். அள்ளல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. சந்தேகப்பட வேண்டாம், இயற்கை பொழில் சூழ்ந்து பறவைகளெல்லாம் வந்து பறந்து ஆனந்தப்படும் இந்த புகலூரில் இருக்கிற எம்பெருமானை பாடி வேண்டியது பெறுங்கள் அப்படின்னு அந்த செல்வத்தை கொண்டு திருவாரூர் சென்று அடைந்து தன்னுடைய மனைவியாரான பறவை நாச்சியார்கிட்ட கொடுத்து அடுத்த பங்குனி உத்திரத்துக்கு அந்த தலத்துக்கு வரும் அடியார்களுக்கு சமிருத்தியாக எந்த குறைவும் இல்லாமல் அன்னதானம் பண்ணார். அந்த அம்மா எதுக்கு இருக்கா அந்த ஊரில் அப்படின்னா, அந்த ஊருக்கு வர்ற சிவபக்தன் ஒருத்தங்கூட பசியோடு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பெரிய சத்திரம் இன்றைக்கும் அந்த பறவை நாச்சியார் இருக்கிற மாளிகை அங்கே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போனாலும் பறவை நாச்சியாருடைய மாளிகை எங்கே இருந்ததுங்கிறத பார்க்கலாம் திருவாரூரில். அப்படி இருக்கும் காலத்தில் அடுத்த பங்குனி உத்திரம் வந்தது. இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் குண்டையூர் கிழா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுந்தரரோட சத்திரத்தில் பறவை நாச்சியாரும் சுந்தரரும் சேர்ந்து அன்னதானம் பண்ணுறாளே. திருவாரூர் வந்தவர் சுந்தரரை பார்த்து வணங்கி சொல்கிறார், ஆஹா என்ன பாக்கியம், எங்களுக்கெல்லாம் கிடைக்க போகிறது, நெல் நிறையா விளைஞ்சிருக்கு இந்த வருஷம், இந்த நெல்லை நான் இங்கே வச்சுருக்கேன் குண்டையூர் அப்படிங்கிற ஊரில் வச்சுருக்கேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூருக்கும் திருக்கோழிலி அப்படிங்கிற திருக்குவளை ஊருக்கும் நடுவில் இருக்கு. இங்கிருந்து இந்த நெல்லை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அன்னதானத்துக்கு பிரயோஜனப்படும் அந்த நெல். நான் இந்த வருடம் சாகுபடியான அத்தனை நெல்லையும் உங்கள்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சுந்தரர் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். குண்டையூர் கிழார் இருக்கிற இடத்துக்கு போனார், போய் பார்த்தா இப்போ நமக்கு முன்னாடி இந்த
வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு மலை இருக்கு இல்லையா, அந்த மலை அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நெல் குவியல் இருக்கு. மிக பிரம்மாண்டமான நெல் குவியல் இருக்கு. பார்த்தா ஒரு மலையளவு நெல் இருக்கு. இப்போ பொன் வேண்டும்னு வேண்டி வந்தார், அவருக்கு பொன் செங்கலை கொடுத்துட்டார். இப்போ இந்த வருஷம் பங்குனி உத்திரத்துக்கு மலை போல நெல்லை கொடுக்குறேன்னு ஒருத்தர் வந்திருக்கார். அங்கே போய் பார்த்தா இந்த நெல்லை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இங்கேருந்து திருவாரூருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த காலத்தில் என்ன லாரியா வண்டியா என்ன உண்டு, முட்டைகளாக கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இதுவோ மலை போல் இருக்கு, யார்கிட்ட போய் கேட்குறது? இவர் யார்கிட்ட தான் கேட்பார், சுவாமி சொல்லியிருக்கார் உனக்கு என்ன வேணுமோ கேளு, நானே உனக்கு தரேன். எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ வேற எங்கும் போக வேண்டாம், என்னையே கேள் அப்படின்னு. உடனே பக்கத்தில் எந்த கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்த, சப்த விடங்க ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்ட விடங்க ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலமான திருக்கோழினி, இன்னைக்கு திருக்குவளைன்னு, அந்த ஸ்தலத்தில் இருக்கிற திருக்கோழினிநாதருடைய திருவடியை சென்று அடைந்தார். மூவரும் பாடின ஸ்தலம், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மூவரும் பாடின ஸ்தலம். சுந்தரருக்காக மிகப்பெரிய விளையாட்ட திருவிளையாட்ட பரமேஸ்வரன் பண்ண போகிறார். அந்த ஸ்தலத்தில் என்ன வேணும்னு கேட்கணும், நெல் வேணும் கொடுத்துட்டார். இப்போ நெல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்குறோம். நீள நினைந்தடியேன் உமை நித்ததும் கை தொழுவேன், வாழன கல்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலியம் பெருமான் கொண்டையூர் சில நெல் பெற்றேன், ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தர பணியே. ஆளிலை கிட்ட யாத்தாவது போய் கேட்டோம்னா, கூலி ஆள்கிட்ட போய் சொன்னோம்னா நம்மள்ட்ட தூக்க முடியாததாக இருக்கும். அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்லைங்க சும்மா சாதாரணமாக கொஞ்சம் வெயிட்டு தான், அது தூக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப கனம்னு சொன்னால் வரவும் கூட வரமாட்டோம். சில நெல் பெற்றேன், அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா மலை தான் நெல்லாக இருக்குது. நெல் மலை இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறது பரமேஸ்வரன்டையே சொல்கிறார். சில நெல் பெற்று சுவாமிக்கு தெரியாது தானே, எல்லா அந்தரியாமியாக இருக்கிறவர் இல்லையா. வாழன கல் மட வாழவள் வாடி வருந்தாமே, வாழ் போன்ற கண்ணுடைய பறவை நாச்சியார் இந்த நெல் சீக்கிரமாக வந்து சேரும்னு வீட்டில் வெயிட் பண்ணுற. எப்பவும் தன்னுடைய மனைவியை பற்றி கவலை அவருக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தி. பதிகத்திலாம் சொல்லுவார், என் மனைவி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர், சுவாமி தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். வீட்டில் போய் சொன்னால் என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறா, நமக்கு ஒரு இறக்கம் வரும் இல்லையா. ஏத்தாது இருந்தறியேன் இமயோர் தனி நாயகனே, பூத்தாரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றாள் அப்படின்னு திருமுதுகுன்றத்தில் இவர் பாடி பொண்ணும் பெற்றது ஒரு சந்தர்ப்பம், ஒரு சம்பவம் உண்டு. அதுபோல் இந்த இடத்துல என்ன பாடுறார் அப்படின்னா, பூத்தாரும் குழலால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவளுக்கு, அவள் வாடி வருந்தாமே. ஒரு ஆள் அடுப்பணும் நீங்கள், பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய், மாதர் நல்லார் வருத்தமும் அதுவும் நீயும் அறிந்திலையோ. எனக்கு உங்கள் அனுகிரகத்தினால ஒரே ஒரு மனைவி, அவள் வருத்தத்தில் இருக்கா. உங்களுக்கு ரெண்டு மனைவியாச்சே, உடம்புல ஒரு பாகி பாதியாக பார்வதி தேவி எடுத்துட்டுருக்கா, தலா தலைக்கு மேலே ஜடாமுடியில் கங்கையும் இருக்கா. உங்களுக்கு ரெண்டு மனைவியாச்சே, உங்களுக்கு என்னையை விட அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நயத்தோட சுந்தரர் பாடு. சுந்தரருக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பாடும் போது சொல்கிற நயம். கோதில் புடை பொழில் புடை சூழ்
குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை அட்டி தர பணியே. பாட்டு ஒவ்வொரு பாட்டாக சுவாமி கேட்டுருக்கு. ஓ அப்படியா, எனக்கு ரெண்டு பொண்டாட்டி, உன்னை விட எனக்கு கஷ்டம் தெரியும்னு சொல்லி பாடுறியா? பாடு அடுத்தது. எம்பெருமா அன்புனையே நினைந்து ஏத்து வந்த எப்பொழுதும் வம்பமரும் குடலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே. உன்னைய தவிர நான் வேற யாராவது தெய்வம்னு நினைச்சிருக்கேன். நீதானே இந்த சங்கடமான நேரத்தில் எனக்கு துணை இருக்கணும். செம்பொனின் மாளிகை சூழ் திருக்கோளி எம்பெருமான் அன்பதுவாயடியேற்கு அவை அட்டி தரப்பணியே. உன்னை அல்லால் எனக்கு ஒரு தெய்வம் இல்லை, உன்னை சரணாகதி அடைஞ்சேன் இவர் பாடி அன்பு கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இவர் பாடி முடித்த உடனே பரமேஸ்வரன் கைலாயத்தில் அங்கே இருந்த சிவகணங்கள் எல்லாம் கூப்பிட்டார். இன்னைக்கு ராத்திரி இங்கிருந்து இந்த குண்டையூரிலிருந்து இந்த மலையை மலை போல் இருக்கிற நெல்லை எல்லாம் பெயர்த்து திருவாரூரையே நிரப்பிவிடும். திருவாரூர் முழுக்க எங்கு பார்த்தாலும் நெல் மலையாக இருக்கணும்ட்ட சுவாமியை பாடியாச்சு. இனிமேல் சுவாமி பொறுப்பு, சுவாமி அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு வேண்டி சுவாமியை பாடியாச்சு, சுவாமியோட பொறுப்புன்னு இவர் அங்கே இருக்கிற சத்திரத்தில் வந்து படுத்துட்டார். நாளை காத்தால எழுந்து போகணும். பார்த்தா ராத்திரியோட ராத்திரியாக சிவகணங்கள் இந்த மலை போல் இருக்கிற நெல்லை எல்லாம் பெயர்த்து திருவாரூர் தெரு முழுக்க எங்கு பார்த்தாலும் எல்லார் வீட்டு முன்னாடியும் ஒரு சின்ன குன்று போல மலை இருக்குது. இவா குடவுன் ரொம்பி அதெல்லாம் பறவை நாச்சியார் குடவுன் ரொம்பி அவர் வீடு ரொம்பி வாசல் ரொம்பி திருவாரூர் தெருக்கள் ரொம்பி அவாவா வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் இவர் கேட்டது அன்னதானத்துக்கு நெல் வேணும். திருவாரூரில் இருந்து திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு பாடினதுனால திருவாரூரில் இருக்கிற அன்பர்கள் வீடு முழுக்க நெல்ல நிரப்பி விட்டார். சுவாமி இந்த லீலை இந்த மாதம் மாசி மகத்தும் வரப்போகிற மாசி மாதம் அந்த ஆலயத்தில் நடக்கு. சிவகணங்கள் போல் வேஷம் போட்டுட்டு திருக்கோளிலி கோவிலுக்கு போய் ஆட்டம் பாட்டத்தோடு கூடையில் நெல்லை எடுத்துன்னு வந்து திருவாரூரில் வந்து தியாகேச பெருமானுடைய திருமுன்பு அதை வைத்து பக்தர்கள் எல்லாம் சிவநாமத்தை சிவகோஷத்தை பண்ணி ஆடி பாடுவார்கள். இதை இன்றைக்கும் உற்சவமாக நடந்துட்டுருக்கு. அப்படி ஒரு அனுகிரகத்தை பரமேஸ்வரன் பண்ணார். லங்கம்னா ஒளியால் செதுக்கிறது, விடங்கம் அப்படின்னா ஒளியால் செதுக்கப்படாத ஏழு திருமேனிகளில் ஒரு திருமேனி இந்த திருக்குவளை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்குது. பிரதமமான திருமேனி முதல் திருமேனி அப்படிங்கிறது தியாகராஜ பெருமானாக திருவாரூரில் வந்து அனுகிரகம் பண்ணுறார். இவருக்கு பேரே என்னென்ன ஆரூரன்னு பேர், நம்பி ஆரூரன். இந்த திருவாரூர் அப்படிங்கிற ஊர் இசைஞானியார் இவருடைய தாயார் பிறந்த ஊர். அதனால் தான் பிறந்த ஊரில் இருக்கிற எம்பெருமானுடைய பேரை தன் பிள்ளைக்கு வைத்தா நம்பி ஆரூரன். அதனால் ஆரூரன் ஊரன் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. அப்படி திருக்கோளிலி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருந்த நெல்லை கொண்டு வந்து பரமேஸ்வரன் தேவாரத்தினால தான் இது சாத்தியமாச்சு. ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு நம்ம திகைச்சு நிற்போம் இல்லையா, இது எப்படி பண்ண போகிறோம்? இந்த வேலை ரொம்ப கடினமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற போது இந்த பதிகத்தை பாட பாடும் அடியார்களுக்கு அந்த வேலை சுலபமாக முடிகிறது சத்தியம். சிவனடியார்கள் இதை அனுசந்தானம் பண்ணுற அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவும் நடக்க முடியலையா, நீல நினைந்தடியேன் பாடுங்களேன் திருக்கோளிலி பாடுங்களே அப்படின்னு சிவ அடியார்கள் எல்லாம் பேரன்பு கொண்டு எல்லாருக்கும் அதை சொல்கிறா. எல்லாரும் பாடுறா, எல்லாருக்கும் அனுகிரகமான இதுதான் சிவபெருமான் அனுகிரகமா அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் வேணுங்கிற நீ எப்பவும் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லியிருக்க. நான் ஒரு கல்யாணத்தை தான் நிறுத்தி வச்சேன், ஆனால் உனக்கு நிறையா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அதனால் நிச்சயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பட்டு வேஷ்டி பஞ்சகச்சம் மேலே அங்கவஸ்திரம் மாலை கிரீடம் கையில் ஒரு ஊன்றுகோள் மாப்பிள்ளை எப்படி ஜம்முன்னு ஜோராக மனமேடைக்கு வருவாரோ அதுபோல் நீ இருக்கணும்ட்ட.
நித்தியம் அது மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா, நித்தியம் நீ இருக்கணும், பரமேஸ்வரனுடைய ஆக்ஞை அது மாதிரி. அதனால தன்னை அப்படி நித்தியம் அலங்காரம் பண்ணிட்டு தான் வருவார் எல்லா இடத்துக்கும். அதெல்லாம் வேண்டி சிவபெருமான்ட்ட தானே பெற்றுக்கணும். திரு நாகைக்காரோணம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போகிறேன். அங்கே இருக்கிறவர் யார் அப்படின்னா, காயாரோகணேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருந்து அனுகிரகம் பண்ணுற எம்பெருமான் அதிபத்தர் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் மோட்சம் அடைஞ்ச ஸ்தலம். இன்றைக்கும் ஒரு ஊரில் யாராவது இறந்து போனால் கோவிலை சாத்திடுவா சன்னதியில். அந்த தலத்தில் என்ன அப்படின்னா, யாராவது அந்த ஊரில் இறந்து போனால் அந்த சன்னதி வழியாக கொண்டு போவா, அந்த சன்னதியை திறந்து வைப்பா. அவர் சொல்லியிருக்கார் பரமேஸ்வரன், அதிபத்த நாயனாருக்கு நான் மோட்சம் கொடுத்தேன், அதுபோல் இந்த ஊரில் இருக்கிற மரணிக்கும் ஜீவன்கள் எல்லாரையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் எல்லா கோவில்லையும் ஆச்சாரத்துக்காக கோவில் அடைப்பா, இந்த ஊரில் அடைக்கிறது கிடையாது. சுவாமிகிட்ட போய் நயமாக கேட்குறார், எனக்கு நீங்கள் என்ன சொன்னே, பட்டு பீதாம்பரம் மாலை சந்தனம் கஸ்தூரி பொட்டு கம கமன்னு வரணும், நீங்கள் நீ மாப்பிள்ளையாக இருக்கணும், மாப்பிள்ளை கோலம்னா எப்படி இருக்கணும். பத்தூர் புக்கிரந்து பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திருவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர். சொன்னேன் கொடுத்தேளோ, செல்வத்தை மறைச்சி வச்சிருக்கள். மாப்பிள்ளையாக இருக்கணும்னா சும்மாவா, பட்டு வேஷ்டி வேண்டாமா, மேல் அங்கவஸ்திரம் வேண்டாமா, மாலை வேண்டாமா. முத்தாரம் இளங்கி மிளிர் மணி வயிற கோவை அவை பூன தந்தருளி மெய்கினிதானாரும் கஸ்தூரி கமல் சாந்தும் பணிந்தருள வேண்டும் கடல் நாகைக்காரோணம் மேவி இருந்தீரே. கடல்கரையில் இருக்கிற ஸ்தலம் அது நாகைக்காரோணம்ங்கிறது நாகப்பட்டினம். இன்றைக்கி நாகப்பட்டினம்னு சொல்லப்படுற ஊரில் அவர் அங்கே இருக்கிற காயாரோகணேஸ்வரரை வேண்டி என்னென்னலாம் கேட்குறார். சுந்தரனே கந்த முதல் ஆடை ஆபரணம் பண்டாரத்தே எனக்கு பணித்தருள வேண்டும். ஆடை ஆபரணங்கள்லாம் வச்சிருக்கீங்களே எல்லாம், நீங்கள் சொன்னால் குபேரன் உங்களுக்கு சகா, குபேரன் வந்து சிவபெருமானுடைய நண்பன், சிவபெருமான் அப்படி கடைக்கன் அப்படி திரும்பி பார்த்தார்னா குபேரன் தன்னுடைய பண்டாரத்தை எடுத்து ஓபன் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவான். எல்லாரும் சொல்லுவா, சுடுகாட்டில் இருக்கிற சுவாமி அவரை வேண்டினா நீ சன்னியாசியாக போக வேண்டிதான். அவருக்கு நண்பன் யாருன்னா குபேரன். குபேர சம்பத்து கிடைக்கும் சிவபக்தி பண்ணி சிவார்ச்சனை பண்ணி சிவநாமத்தை சொல்றவாளுக்கு. நேசமுடை அடியவர்கள் வருந்தாமை அறிந்து அருந்த நிறை மறையோர் உரை வீழி மீழி தனில் நித்தல் காசருளி செய்தீர் இன்று எனக்கருள வேண்டும் கடல்லாகைக்காரோணம் மேவி இருந்தீரே. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒரு சமயம், இவர் காலத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த திருவீழ்மிளை அப்படிங்கிற க்ஷேத்திரம் காவிரிக்கு தென்கரை ஸ்தலம், அந்த தலத்தில் போயிருக்கிற எம்பெருமான் பேரில் பஞ்சம் அந்த காலத்தில் பதிகங்கள் பாட இவருக்கு ஒரு காசு அவருக்கு ஒரு காசு கொடுத்தார். அந்த காசை நெல் மணிகள் வாங்கி நெல் வாங்கி இடித்து உமியெல்லாம் எடுத்து அரிசியாக்கி உலையில் வச்சு கொதிக்க வச்சு அந்த சத்திரங்களில் ரெண்டு பேருக்கு அவளுக்கு ஒரு சத்திரம் மடம், அவளுக்கு ஒரு மடம், அந்த மடத்தில் அன்னம் பாலித்து வரும் அடியார்கள் அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணியிருக்கார் சிவபெருமான் கொடுத்த படிக்காசு. எப்படி இருக்கும் அப்படின்னா அள்ள அள்ள குறையாமல் வரும், அப்படி அக்ஷய பாத்திரமாக வரும். அவர் கொடுக்குற காசை விற்று அதில் வர்ற அரிசியை கொண்டு, அதில் வாங்கின அரிசியை கொண்டு சாதம் வடிக்க அந்த சாதம் அள்ளள்ள குறையாமல் வரும். யாரெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கான்னு சொல்கிறா, இவ எல்லாரும் பௌத்த சமணத்தை மதத்தை எல்லாம் கண்டனம் பண்ணி பாடுற பாடியிருக்கா. அப்போ அந்த ஊரில் இருந்த பௌத்த சமணர்களை முதற்கொண்டு தன் மடத்துக்கு வர வச்சு ஆகாரம் கொடுக்கும், அவளை முதற்கொண்டு தன்னுடைய மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஆகாரம்.
காற்றனைய கடும்பரிமா ஏறுவது வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. வேகமாக போகிற குதிரை எனக்கு வேணும், அதை கொடுங்க. பொறி விரவு நற்புகர்கொள் பொற்சுரிகை மேலோர் பொற்பூவும் பட்டிகையும் புரிந்தருள வேண்டும். இதெல்லாம் கரெக்டு. நன்னா நான் சாப்பிடணும், அதுக்கு சாப்பாடும் கொடுங்குறேன். கறி விரவு நெய்ச்சோறு முப்போதும் வேண்டும் கடல்லாகை காரோணம் மேவி இருந்தீரே. சுவாமி இதெல்லாம் கேட்டார். ஆஹா, உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பன்னயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன் உண்மயத்த உமக்கடியன் குறை தீர்க்க வேண்டும் ஒளி முத்தம் பூணாரம் முன்பட்டு பூவும் கண்மயத்த கத்தூரி கமழ்சாந்தும் வேண்டும் கடலாகை காரோணம் மேவி இருந்தீரன் தன்மயத்தால் அணினாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகமாழ்பவரே அமருலகமாழ்பவரே அமருலகமாழ்பவரே. இந்த பாடலை பாடுபவர்கள் தேவலோகத்தை ஆளும் பாக்கியம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி அத்தனை அனுகிரகத்தையும் அவர் கேட்டது எல்லாத்தையும் அந்த தலத்தில் கொடுத்தார். திரும்பி திருவாரூர் வந்து அடைந்தார். வந்து அடைந்தபோது சேரமான் பெருமாள் அப்படிங்கிற ராஜா வந்துட்டாருங்க. இவருடைய பெருமை எல்லாம் தெரிஞ்சவர். சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சாட்சாத் பரமேஸ்வரன். அவர் காலில் வந்து விழுறார். சேரமான் பெருமாள் யார் அப்படின்னா திருவஞ்சிக்குளம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை தலைநகராக கொண்டு கேரளாவை ஆள்ற ராஜா. அவர் திருவாரூருக்கு வந்துட்டார்னா ரெண்டு அடியார்கள் ஒரே நேரத்தில் அந்த திருவாரூரில் இருக்கானா திருவாரூர் திமிலோகப்படுது. அப்படி சேரமான் பெருமாள் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லத்தில் இருந்து விருந்து அவருக்கெல்லாம் சுவாமியை ரெண்டு பேரும் மூணு வேளையும் போய் தரிசனம் பண்ணுறா வரா அவருக்கு விருந்தெல்லாம் கொடுக்குறார். திருவாரூரை இருக்க தியாகேச பெருமான் ஆசை தீர தரிசனம் பண்ணிட்டு சொல்கிறார் மற்ற தலங்களை எல்லாம் போய் தரிசனம் பண்ணும் வாங்க கலப்போம் உங்களோட போனோம் நீங்கள் போய் ஒவ்வொரு தரத்தை ஒவ்வொரு தலத்திலையும் போய் நின்று அந்த சுவாமிகிட்ட பாடுற பதிகங்களை எல்லாம் காதால் கேட்கணும். இப்படி வரும் பொழுது காவிரி வடகர தலமான திருவையாறை தரிசனம் பண்ணுறதுக்கு அடியார்களோட வரும். ராஜாலாம் எப்படி வருவான்னு அவனுக்கு சேனையே வருது பின்னாடி. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தொண்டர்கள் எல்லாம் வரா காவிரி கரையில் நிற்கிற. காவிரியோ அப்படி திரண்டு போறது, இருகரையும் பெருகி போடுறது. காவிரி பிரவாகத்தை பார்த்தா பயமா இந்த ராஜா சொல்றார் எப்படி கடந்து போக போறோம் எதிர்த்தாப்புல திருவையாறு அப்படிங்கிற க்ஷேத்திரத்துடைய சிகரம் தெரியுது. பார்க்க பயமா இருக்கு எப்படி தாண்டது. அப்போ பரவும் பரிசொன்று அறியேன் நான் ஒரு பதிகம் பாடு. எங்கே போவேனாகிடினும் அங்கே வந்தன் மனத்தீரா சங்கை ஒன்று இன்றியே தலைநாள் கடை நான் ஒக்கவே கங்கை சடை மேல் கரந்தானே தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ. ஓ கரையில் இருக்கிற இருந்தால் அக்கறையில் இருக்கிறவன் ஓன்னு ஓலம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதோ நான் இருக்கேன் பார் ஓ அப்படின்னு சொன்னால் அடுத்தவன் அந்த கரையில் இருக்க ஓன்னு சொல்லுவாங்க. இப்படி பதிகம் முழுக்க ஓ ஓலமிட்டே பதிகம் பாட்டே எல்லாம் ஐயாருடைய அடிகளோ காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஓ ஓனே எடுத்து பாட. இந்த அக்கறையில் இருந்த பரமேஸ்வரன் சொன்னார் நம்ம நம்பியாரூர் வந்திருக்கார் ஓ ஓன்னு ஓலமிட்டுருக்கார் பிள்ளையார்ட்ட சொல்கிற நீங்கள் போய் நீ போய் அந்த கரையில் போய் அவனுக்கு எதிர் ஓலமிடுங்க. ஏன்னா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிறவன் வந்து ஓ ஓ ஓலமிட்டா நமக்கு ஒரு ஆள் அங்கே இருக்கான்னு ஒன்று
பிள்ளையார் அனுப்பிச்சிட்டார் ஓலமிட்ட விநாயகராக கரைக்கலை கடற்கரை அதாவது அந்த கரையில் நின்று காவிரி கரையில் இருந்து அவர் ஓலம் பிரதி துவனி கொடுக்குறார். அவர் ஒரு குரல் கொடுக்குறார், இவர் அதுக்கு பிரதியாக ஓலமிட்டார். அந்த ஓலமிட்ட விநாயகர் இன்னைக்கும் அந்த ஆலயத்துடைய தெற்கு வாசப்படியில் இருந்து சுந்தரருக்கு அனுகிரகம் பண்ண பிள்ளையார் இன்னைக்கும் தரிசனம் பண்ணார். பாடி முடித்து பதிகம் பாடி முடித்த உடனே என்னாச்சு அப்படின்னா காவிரியை பிளந்து தர தடத்தெரு தென்படும்படி ஒரு காட்சி. ரெண்டு பக்கமும் ஜலம் நிற்கிறது, பிரவாகமாக நிற்கிற ஜலம். இந்த பக்கம் ஒரு மலை போல நிற்கிறது, இந்த பக்கம் மலை போல நிற்கிறது. காவிரி மணல் திட்டு தெரிகிறது. பரமேஸ்வரன் சொல்கிறார், சிவகணங்கள் அனுப்பிச்சுட்டார் பிள்ளையார் அந்த பக்கத்தில் கண நேரம் அனுப்பிச்ச ஓலமிட்ட விநாயகர் இக்கரையில் என்று சொல்கிறார். கவலைப்படாமல் வாங்க சுந்தரரே, சேரமான் பெருமாளே அப்படின்னு ரெண்டு பேரும் அடியார்களோட காவிரி மணலில் இறங்கி அப்படி ஏறி அந்த சேனையே வந்திருக்கு. சேனையே வந்து மேலே ஏறி அத்தனை பேரும் பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லப்படுற தென் கைலாயம்னு சொல்லப்படுற அந்த திருவையாறில் இருக்கிற எம்பெருமான ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரரை தரிசனம் பண்ணி சந்தோஷப்பட்டார். ஆஹா, பரமேஸ்வருடைய கருணை தான் எப்பேற்பட்டது. சுந்தரருடைய பதிகம் என்னதான் பண்ணாது, என்னதான் பண்ணாது, காவிரியே ரெண்டாக பிளந்தது, வெள்ளம் நின்னுது. இப்படி எல்லா தலங்கள்லையும் பதிகங்கள் எல்லாம் பாடிட்டு சுந்தரர் அங்கே இருக்கிற திரு ஆலம்பொழில் அப்படிங்கிற ஸ்தலத்தில் எல்லாத்துக்கும் பெரிய புராணத்தில் பிரமாணமாக பாடல்கள் இருக்கு. ஆனால் எல்லா பாடல்களையும் எடுத்து சொல்கிறதுக்கு உள்ள அவகாசம் இல்லை. சுவையான பாடல்கள் எல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கு, நம்ம சம்பவத்தை தான் பார்க்குறோம். இன்னைக்கு அந்த பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சம்பவங்களை மட்டும்தான் பார்க்கணும். திரு ஆலம்பொழில் அப்படிங்கிற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு திண்ணையில் படுத்துன்னு இருக்கார். இன்னும் வேறு தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணும். பரமேஸ்வரன் கனவுல வந்து சொல்கிறார், நான் திருமழப்பாடியில் இருக்கேனே, என்னை வந்து நீ தரிசனம் பண்ண வேண்டாம். சுவாமி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக கூப்பிடுறேன். காவிரி தாண்டி கொள்ளிடம் தாண்டி திருமழப்பாடி போய் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கு ஜெயித்து மின்னார் ஜடை மேல் கொன்றை அணிந்தவர் மன்னே மாமணி மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உள்ள யாரை நினைக்கே சுந்தரா என்னை மறந்தனையோ திருமழப்பாடி வந்து தரிசனம் பண்ண வேண்டாம்னு கேட்டதுக்கு அங்கே போய் இந்த பதிகத்தை பாடினார். பொன்னார் மேனியனே உன்னை மறப்பேனானா, உன்னை தவிர வேற யாரை நினைப்பேன் அப்படிங்கிற பொருளோடு அந்த பதிகத்தை பாடி மேலும் இவர் சேரநாட்டுக்கு போயிட்டார். சேரமான் பெருமாள் காவிரிக்கரை ஓரமாக அவர் போயிட்டார். இவர் தொண்டை நாட்டை போய் தரிசனம் பண்ணுவோம்னு கிளம்பிட்டார். திருக்கச்சூர் அப்படிங்கிற ஸ்தலம் சென்னைக்கு மிக அருகில் இருக்க அந்த ஸ்தலம், அந்த ஸ்தலத்துக்கு மத்தியானம் 12 மணிக்கு வரார். எல்லார் வீட்டிலையும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கா அவ்வளோ பேர், பசியோடு வரார். பரமேஸ்வரன் அங்கே ஒரு அந்தனர் அறிவாக ஒரு மண்டபத்தில் படுத்துட்டுருக்கார். சுந்தரரை பார்த்த உடனே, என்ன ஒரு சுவாமி எந்த ஊர்லேருந்து வரேன் அப்படின்னு, நான் ஆலால சுந்தரன் நம்பியாரூரன் இப்படி கால்நடையாக பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண வந்திருக்கேன், கோவில் அடைச்சாச்சு. அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டாங்களே, இப்போ வரீங்களே பசியோடு இருக்கீங்களே, நான் பசியோடு வந்திருக்கேன், இறைவன் அறிவான் என் பசி என்ன, கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு அந்த அந்தனர் வடிவத்தில் இருந்தவர் அங்கே இருக்கிற அக்ரஹாரத்துக்கு சென்று இவருக்காக பிக்ஷை எடுத்து வந்து அந்த அன்னத்தை இவர்கிட்ட இன்னைக்கு அந்த திருக்கச்சூரில் இந்த அன்னம் விட்ட விருந்திட்ட வரதராக அந்த ஸ்தலத்தில் சுவாமி இருக்கார். அப்படி அந்த தலங்களையெல்லாம் தரிசனம் பண்ணி திருவொற்றியூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போனால்
இவர் இந்த பூலோகத்துக்கு அவதாரம் எடுத்து சுந்தரராக வரும் பொழுது இவர் மோகித்த ரெண்டு, கைலாயத்தில் இவர் கண்பட்ட ரெண்டு பேர், ஒருத்தர் பறவை நாச்சியாராக திருவாரூரில் இருக்கார், ஒருத்தர் தொண்டை நாட்டில் ஞாயிறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் பிறந்த சங்கிலி நாச்சியார். கமலினி அனந்திதே, கமலினி தான் பறவை நாச்சியார், அனந்திதே அப்படிங்கிறவ தான் சங்கிலி நாச்சியாராக இருக்கார். ரெண்டு பேரும் திருவற்றியூர் ஆலயத்துக்கு சிவபெருமானை தரிசனம் பண்ணுற போது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறார். அவர் என்ன சொல்கிறா அப்படின்னா, சிவன் அடியாரை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வர வசதியான குடும்பம். ஆனால் என்ன சொல்கிறா அப்படின்னா, சிவபெருமானுக்கே ஆட்பட்டவரை தான் நான் கணவனாக அடைவேன் அப்படின்னு ஒரு விரதம். இல்லைன்னா நான் கன்னிமாடத்தில் இருக்கேன்னு கன்னிமாடத்தில் இருந்து சுவாமிக்கு புஷ்பம் கட்டி சமர்ப்பணம் பண்ணிட்டுருக்கா. இவளை பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் பூர்வ ஜென்ம வாசனை. கைலாயத்தில் அவருக்கு என்ன சுவாமி அனுகிரகம் பண்ணாரோ அது இங்கே நடந்துதானே ஆகணும். ரெண்டு பேரையும் நீ மணந்து இல்வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இங்கே வாங்கன்னு சொல்லியிருக்க. அதனால் சுவாமி அவ ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய லீலை பண்ணி அங்கே திருமணம் நடத்தி வைத்தார். என்ன சொன்னால் என்ன ஒன்று அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு சத்தியம், உன்னை விட்டு நான் அகல மாட்டேன்னு ஒரு வார்த்தை கொடுத்தார். அதை மீறினார், ரெண்டு கண்ணும் போச்சு. ரெண்டு கண்ணும் விழுந்தார், சுவாமியை திட்டின்றே ஊர் ஊராக பாடிட்டு வர. திருவெண்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு வர, அந்த ஊரில் இருக்கிற பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணி கண்ணு ரெண்டும் போயிடுது. பிழையதனி பொறுத்து அருள்வீர் என்றடியே பிழைத்தக்கா, பழியதனை பாராமல் படலம் என் கண் மறைப்பித்தார், குழைவிரவு கபடிகாதா கோயிலுடாயோ வெண்ண உடையுடையான் உள்ளிருந்து உளோம் போகேன் என்றான். இந்த தரத்துக்கு நான் பிழை செய்துட்டேன், இந்த பிழையை மன்னிப்பேன்னு நினச்சி இந்த ஸ்தலத்தில் உன்னை தரிசிக்க தரிசனம் பண்ண வந்தேன். எனக்கு கண்ணு கொடுக்காம கையில் ஒரு கம்பை கொடுத்து இதை ஊனின நடந்து போ, கண்ணு தெரியாதவனுக்கு கையில் கம்பு கொடுத்து சுவாமி அனுகிரகம் பண்ணார். அங்கிருந்து எல்லா தலங்களையும் தரிசனம் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு வந்தால் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாவை தன்னுடைய வாயால் பாடினார். ஆலந்தான் முகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானே ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானே கான கண்ணடியே பெற்றவாரே அப்படின்னு அம்பாளுடைய பெயரை சொல்லி பத்து பாடலையும் பாடினவன். அம்பாள் சொல்கிறா, சுந்தரன் என்னையை பற்றி பாடிட்டான், உங்கள் உடம்பில் இடது பாகம் உன்னுடையது, நீங்கள் கொடுத்த தண்டனை ரெண்டு கண்ணும் போயிடுது, இடது பாகத்தில் இருக்கிற கண்ணை அனுகிரகம் பண்ணுறது என்னுடைய வேலை, நான் அந்த சுந்தரனுக்கு அனுகிரகம் பண்ணுறது நீங்கள் எந்த தடையும் சொல்லக்கூடாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு கம்பை ஊனிட்டு ஒவ்வொரு தலமாக வந்து வைதாலும் உங்களை பாடிட்டுருக்கேன், உங்களை என் கண்ணு போயிடுத்து என் பிழையை பொறுக்காமல் எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன்னு பாடுற போது கூட சந்திரசேகரா கங்காதரா சிவபெருமானேன்னு சொல்லி பாடுறாரே அது உங்களுக்கு அந்த காரணம் இல்லையா அப்படின்னு அம்பாள் கேட்டு இடது கண்ணை அந்த ஸ்தலத்தில் கொடுத்துறார். அப்புறம் இந்த ஒரு கண்ணை வச்சுட்டு எல்லா ஸ்தலத்துக்கும் போய் அங்கே இருக்கிற பரமேஸ்வரன் எல்லாம் பாடி திருவாரூருக்கு மீண்டும் வந்து ஒரு கண்ணையோட ஒரு கண்ணோட வரார். வந்து சொல்கிறார், உங்களை ரெண்டு கண்ணோட தானே நான் பார்த்தேன், தரிசனம் பண்ணால் ரெண்டு கண்ணோட நான் உங்களை பார்த்தேனே, பௌர்ணமி போல இருக்குமே உங்களுடைய முகம், எனக்கு அறப்பந்து தானே தெரிகிறது. மீளாக அடிமை உமக்கே, மீளாக அடிமை உமக்கே, ஆளாய் பிறரை வேண்டாதே, அடிமை உமக்கே மூளாத்தி போலே உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிரு
நமக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொல்லக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூர் வாழ்ந்து போதீரே மீள அடிமை உமக்கே. நம்ம கோபப்பட்டா ஒருத்தர் என்ன சொல்லுவோமா, நீ நன்னா இருக்கு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நன்னா இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம திட்டுவோம் இல்லையா. அதுபோல் தியாகேசர் பெருமானை பார்த்து நீங்கள் சௌக்கியமாக இருந்தோ நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னவனா பரமேஸ்வரனுக்கு மனசு இறங்கிட்டு அம்பாள் இடது கண்ணு காமாட்சி காஞ்சிபுரத்தில் கொடுத்தா அங்கே இருக்கிற கமலாம்பாள் சமேத தியாகராஜ பெருமான் வலது கண்ணையும் அனுகிரகம் பண்ணார். கண் இழந்தவர்கள் எல்லாம் கண் பார்வை குறைவானவர்கள் எல்லாம் இந்த ரெண்டு பதிகங்களையும் பாடும். ஆலந்தான் உகந்து அமுது செய்தான் மீளாடிமை உமக்கே அப்படின்னு சொல்லி மீண்டும் கிளம்பிட்டார். சேரமான் பெருமாளை போய் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும்னு இவர் கிளம்புறார். முதல்ல அவர் வந்தார் இல்லையா, இப்போ இவர் கிளம்பி போகிறார். போகும் வழியில் தான் இந்த தொண்டை நாட்டுக்கு சிறப்பான ஏழு தலங்களை அவர் தரிசனம் பண்ணார். அவிநாசி, திருமுருகன், பூண்டி, பவானி, திருச்செங்கோடு, வெஞ்சமாகூடல், கொடுமுடி, கரூர், ஆணிலை, இந்த ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணுற போது அந்த கொடுமுடிக்கு வந்து பாடினது தான் மற்ற பற்றினைக்கின்ற திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினே கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. நான் உன்னை மறந்தாலும் மறந்துடுவேன், ஆனால் என் நாக்கு இருக்கு இல்லையா அது மறக்காது. நம சிவாயன்னு சொல்லு, சிவநாமத்து மகிமையை சொல்லியே பாடிட்டு ஓவு ஓவு நார் உணர் வழியும் நாள் உயர் போகும் நாள் உயர்பாடை மேல் காவு நாளிவை என்றலார் கருத்தேன் கிளர் புனல் காவிரி பாவு தன் புனல் வந்திழே பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. என் நாமம் என் நாக்கு உன் நாமத்தை தான் சொல்ல நமசிவாய நமசிவாய அப்படின்னு அந்த நமசிவாய பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அனுகிரகம் பண்ணது. இந்த கொங்கு நாட்டில் அந்த தலத்துக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம் நினைக்கிறேன். 2/2/2024 நாளைக்கு கும்பாபிஷேகம். அவினாசிக்கு தான் கும்பாபிஷேகமோ, நாளைக்கு ஒரு ஸ்தலத்துக்கு கும்பாபிஷேகம் இங்கே அவினாசி கும்பாபிஷேகம். இப்படி அந்த ஸ்தலங்களை எல்லாம் பாடிட்டு மேலும் இந்த புக்கொழியூர் அவினாசி அப்படிங்கிற ஸ்தலம் மிக அருகில் இருக்கிற கோயம்புத்தூருக்கு மிக அருகில் இருக்கிற ஸ்தலத்துக்கு வரார். வந்து அங்கே இருக்கிற அவினாசி அப்பரை தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். மாணிக்க வாசகர் பாடுறார், இப்போ நீ எனக்கு கமுதனே ஆனந்தனே அகநக அள்ளூருந்தேன் ஒப்பனே உனக்கு உரியனாய் அப்படின்னு அந்த சுவாமியை பற்றி பாடுற அபிநாசியில் அப்பா பாண்டி வெள்ளமே அப்படின்னு அவருடைய மாணிக்க வாஜகருடைய பதிகத்திலாம் பாசு திருவாஜக பாடல்கள்லாம் அவருடைய பேர் அப்படியாப்பட்ட விநாசம் அப்படின்னா அழிவு, அவிநாசம் அப்படின்னா அழிவே இல்லாத அழிவில்லாத அனுகிரகம் பண்ணுறவராக அவிநாசி அப்பர். இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த தெருவில் நடந்து வர்றபோது ஒரு வீட்டில் மேளதாளம் சத்தம் கேட்கறது, வாசலில் வாழையில தோரணம்லாம் போட்டிருக்கா, மாவிலையெல்லாம் கட்டியிருக்கா, ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னு அவர் தொண்டர்களோடு நடந்து வந்துட்டுருக்கார். வர்றபோது அதுக்கு எதிர்த்த வீட்டில் பார்த்தா அங்கே ஒரு அழும் குரல் கேட்குறது, ஒரு அழுகுரல் கேட்குறது. ஒரு ஒரு வீட்டில் எதிர்த்த வீட்டில் மேளதாளத்தோட ஒரு சுப நிகழ்வு நடக்கிறது, அதுக்கு எழுத்து எதிர்த்த வீட்டில் அழுதுட்டுருக்காள், என்ன காரணம் அழுகுரல் கேட்குறது இந்த ஊரில் இருக்கிறவா சொல்ல, அதை ஏன் சார் கேட்குறீங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் இன்றைக்கி என்ன நடக்கிறதுனா இந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கு உபநயனம் நடக்கிறது,
அக்ரகாரம், அந்த அக்ரகாரத்தில் இருக்கிற பையனுக்கு அன்றைக்கி பூணல் போடுறது நடக்கிறது, அந்த உபநயனம் நடந்துட்டுருக்கு. அப்புறம் ஏன் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு அழகார் அப்படின்னா, யாராவது காலமாயிட்டாளா, இப்போ காலமாகலை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காலமாயிட்டார், யார் அப்படின்னா, இந்த பையனோட ஒரு ஃப்ரெண்டு வந்தான். அவள் ரெண்டு பேரும் கொஞ்சம் காலத்துக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குளத்துக்கு போய் குளிக்க போகிறேன்னு போனால், போன இடத்துல இந்த பூணல் போட்டுட்ருக்கானே, இன்றைக்கி பூணல் வைபவம் நடக்கிறதே, அந்த பையன் தப்பிச்சுட்டான், அவனோட போன பையனை முதல்ல தின்னுடுத்து, முதல்ல முழுகிடுத்து. அந்த புத்திர சோகம் தாங்காமல் அவர்கள் எல்லாம் அழுதுன்றிருக்கா. அச்சுச்சோ, எப்பேற்பட்ட துயர். இந்த அவதார புருஷர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாள்னா, அங்கே சுவாமி ஒரு லீலை பண்ணணும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிறவ வீட்டை விட்டு வெளியில் வரான். அவளுக்கே ஒரு இயற்கையாக ஒரு உந்துதல் வந்து, சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கி எங்களுடைய துயர் இப்படி ஆகிடுச்சு, எங்களுடைய அபாக்கியம், எங்கள் வீட்டு பையன் முதலையால் விழுந்தப்பட்டு உயிரை விட்டுட்டான், அவன் மீண்டும் கிடப்பானான், பரமேஸ்வரன் அனுகிரகத்தோடு மீண்டும் கிடப்பான், எல்லாரும் வாங்குவான். அவள் அப்பா அம்மா சொந்தக்காரா அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டார் நேராக குளத்துக்கு. குளத்தை போய் பார்த்தா குளத்தில் தண்ணியே இல்லை. அப்புறம் எங்கே இருக்கும் முதல்ல? இந்த குளத்தில் தான் தண்ணி இல்லையே அப்படின்னா, தண்ணி வரும், முதல்ல முதலையும் வரும். எப்படி அப்படின்னா, பரமேஸ்வரன் மேலே தேவாரத்தை பாடுறார். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றா என்று உன்னையே உள்கின்றேன். உணர்ந்து உள்ளத்தால் புற்றாடரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே அப்படின்னு பாட ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே வறண்ட குளத்தில் அப்படியே ஜலமானது ஊற ஆரம்பிச்சது. முதல் பாட்டுக்கே ஜலம் ஊற ஆரம்பிச்சு. இப்போ முதலைய காணும் ஜலம் வர ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் அதிசயமாக பார்க்குறான். வறண்டு இருக்கிற குளத்தில் ஜலம் ஊத்தெடுத்து பெருகி வருது. உரைப்பார் உரை உகந்து உள்க வள்ளார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. எம்பெருமானே, உன் அருளால முதல வரணும், முதல விழுங்கின பாலனை காலனானவன் திருப்பி அனுப்பணும், இது சாத்தியப்படுமா அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் பரமேஸ்வரன் என்ன வேண்டுகிறாரோ, சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன வேண்டுறாரோ அதை கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பார்த்தா அந்த ஜலத்திலேருந்து ஒரு முதல வந்தது, கரைக்கு வந்தது, ஆறு வாயை திறந்தது, அதிலிருந்து ஒரு பிள்ளை வெளியில் வந்தான். எப்படி வந்தான் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீட்டில் பூணல் வைபவம் நடக்கிறவ அந்த வயதுக்கு எந்த பையன் எப்படி இருப்பானோ அதே போல் இந்த பையன் வெளியில் வந்தான். முதலை விழுங்கின பையன் இன்னைக்கு எப்படி இருப்பானோ அந்த வயது பையனாக வெளியில் வந்தான். அப்பா அம்மா காலில் விழுந்தான். அவள் சொல்கிறா, சுந்தரர் காலில் விழு, உன்னை மீட்டவர் முதலை வாயிலிருந்து உன்னை மீட்டுட்டார். முதல்ல இன்னைக்கு திங்களை, இன்னைக்கோ எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நீ போயிட்ட, உன்னை மீட்டு கொடுத்துருக்காரு இதோ அப்படின்னு அத்தனை பேரும் அவருடைய திருவடியில் விழுந்து இந்த அதிசயம் நடந்தது. அதிசயம்லாம் நடக்குமா சார்? குருமாரா சொல்கிறார், அதிசயம் நினைக்கும் நடக்கும். இறைவன் மனது வச்சா எது வேணாலும் நடக்கும். தக்கிர ஊசியுடைய ஓட்டைக்குள்ளே ஒட்டகத்தை விட்டு எடுப்பார் இறைவன், அவரால் முடியும், முன்னால் முடியாது. அது அதிசயம் தானே? குருமாராஜனுடைய வாக்கில் சொல்கிறது இதுதான் சாத்தியப்படாது. இறைவன் நினைச்சானா எது வேணாலும். தேவார மகிமையால் அந்த குழந்தை வெளியில் வந்தான். நீரேறையேறு நிமிர்புஞ்சடை நிம்மல மூர்த்தியை போற தேரியை புக்களியூர் அவிநாசியை காரேறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள்
செப்பவல்லார்க்கு இல்லை துன்பமே, இல்லை துன்பமே, இல்லை துன்பமே. ஏதோ ஒரு பொருள் காணாமல் போயிடுத்து வீட்டில், அதுக்காக இழந்துட்டோம்னு நினைக்க வேண்டாம். இந்த பதிகங்கள் எல்லாம் பாட அந்த பொருள்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு அந்த பையன் வெளியில் வந்தான் இல்லையா, அந்த வீட்டில் அதே முகூர்த்தத்தில், பூணல் முகூர்த்தத்தில் இவருக்கும் இந்த பையனுக்கும் பூணலை போட்டு வைத்து தன் கையாலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த உபநயனத்தை பண்ணி வைச்சா ஆசி வழங்கி வழங்கினார் அப்படிங்கிறது இந்த அவிநாசி, புக்கடியூர் அவிநாசி. அந்த க்ஷேத்திரத்துக்கு தான் நாளைக்கு கும்பாபிஷேகம். அங்கே ஓதுவார் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்களாம். அதனால் அவிநாசி, நான் தவறாக சொல்லிட்டேன், கொடுமுடின்னு அவிநாசி க்ஷேத்திரத்தில் நாளைக்கு அவிநாசி அப்போ இருக்குது கும்பாபிஷேகம். இந்த அந்த நேரத்தில் நமக்கு இங்கே குருமகாராஜுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எடுத்து நம்ம கருத்தில் எடுத்து அனுபவிக்க ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இப்படிங்கிருந்து பல தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி முருகன் பூண்டி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் செல்வத்தை எல்லாம் சிவபெருமான் அபகரிச்சுட்ட, சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்காமல் அந்த கோவிலை வணங்காமல் போனதுனால. அப்புறம் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார், சிவபெருமான் மீண்டும் அந்த செல்வத்தை திருப்பி கொடுத்தார். இதெல்லாம் இந்த லீலைகள்லாம் நடந்தது இந்த கும்பு நாட்டு தலத்தில். இப்படி சென்று தன்னுடைய நண்பரான சேரமான் பெருமாள் இருக்கிற திருவஞ்சிக்குளம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை வந்து அடைந்தார். பெரிய ராஜா இவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தான். சிவநேச செல்வர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேரளாவே அப்படியே திருவிழா கோலத்தில் இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் ரெண்டு பேரும் தினம் அந்த மகாதேவர், அங்கே எல்லாம் மகாதேவர் ஆலயம்தான் பேர். மகாதேவ அப்படிங்கிற நாமம் பரமேஸ்வரனுக்கு, நாமத்துடைய சிறப்பை சொல்கிற போது ஒரு யாராவது ஒரு பாகவதர் நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா அப்படின்னு நம்மளை சொல்ல சொல்லுவார் இல்லையா. நாம நாமத்தை சொன்னால் என்ன மகிமைனா, இந்த மகாதேவான்னு ஒரு தடவை வாக்கால் சொன்னால் என்ன பலன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குலத்திலிருந்து வந்திருக்கோம். அந்த குலத்துப்படி நியம நிஷ்டையாக பக்தியோடு இருந்து பக்தி செய்ய வேண்டியது அவர் கடமை. அந்தனர் அப்படின்னா திரிகால சந்தியாவந்தனம் ஜபம் இது பண்ணணும், கட்டாயமாக பண்ணணும். பண்ணால் புண்ணியமானு கேட்டால் பண்ணலைனா பாவம், பண்ணால் புண்ணியமா அப்படிங்கிறது பண்ணலைனா பாவம். அக்னிக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு கர்த்தவியமாக எடுத்துட்டதே விடா விடாமல் பண்ணணும், பண்ணால் புண்ணியம். அப்படி நியமத்தோடு பண்ணால் எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா, ரொம்ப ரிஷிகள் ஞானிகள் அவாளால் கூட அதில் லோபம் இல்லாமல் பண்ண முடியாது, ஒரு குறை வந்துடும். ஆனால் இந்த மகாதேவன்னு ஒரு நாமாவை சொல்லிட்டோம்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவார் நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவான்னு நம்ம சொல்லிட்டோம்னா, இதுவரைக்கும் வாழ்நாளில் நம்மளை புராச்சாரப்படி இருந்து இந்த நிமித்த நைமித்திய கர்மங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருந்தால் அந்த பண்ணாமல் இருந்த தோஷமும் போகும். இதை நிஷ்டையாக பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியமும் கிடைக்கும். இந்த மகாதேவா அப்படிங்கிற நாமத்துடைய மகிமை, அப்படி பகவானுடைய பரமேஸ்வரனுடைய நாமம் அவ்வளோ உயர்ந்தது. அதை தான் சொல்கிறார், நற்றவா உன்னை நான் மறக்கின் சொல்லும்னா நமசிவாயவே. அந்த நாமத்தை பாடிண்டு ரெண்டு பேரும் ரெண்டு மூணு வேளையும் அந்த சுவாமி மகாதேவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு அந்த மனசில் தோன்றது, இந்த பிறப்புடைய இந்த அவதாரத்துடைய இறுதி காலம் வந்துருத்துன்னு இவர் மனசில் தோன்றவொன்னே அங்கே பரமேஸ்வரன் சொன்னார், இந்திரன்ட்ட ஒரு வெள்ளை யானையை அனுப்பிச்சு இவரை கூட்டிட்டு. ஒரு காலம் முடியுதுன்னா ஒருத்தனுக்கு உடல் வேறு உயிர் வேறாக்கி அந்த உயிரை காலம் கவர்ந்து போவான், அதுதான் இயற்கை. இவருக்கு என்ன அப்படின்னா அப்படியே கூட்டிட்டு வா, இத்தனை தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணி இத்தனை இவ்வளவு ஆயிரம் பாடல்களையும் பாடின சுந்தரர் அப்படியே வரணும், சந்தேகத்தோடு வரணும் அப்படின்னு உடனே அந்த கோவில் வாசலில் வெள்ளையான வந்து நிற்கிறது. சுந்தரர் தெரிஞ்சுட்டார் சுவாமி அனுப்பிச்சு வச்சிருக்கார் அப்படின்னு, அதில் ஏறிண்டார். ஏறி பஞ்சாட்சர நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கார், நமசிவாய நமசிவாயன்னு அந்த யானை
அப்படியே அங்கேருந்து கிளம்புறது. இன்றைக்கும் அந்த கேரளாவில் எர்ணாகுளத்துக்கு மிக அருகில் இருக்கிற திருவஞ்சிக்குளம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் திரு அஞ்சைக்களம் அப்படிங்கிற பேர், அந்த தலத்தில் ஒரு பெரிய மேடை, யானை வந்து நின்ற மேடையே இருக்கு. தன்னுடைய நண்பரானவர் யானையில் ஏறி கைலாயம் போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட சேரமான் பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரையை எடுத்துட்டார். குதிரை காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நம சிவாயன்னு சொன்னார், அந்த குதிரை பறக்க ஆரம்பிச்சு கைலாயத்தை நோக்கி யானையும் பறக்கிறது. யானை மேலே சுந்தரர், குதிரை மேலே சேரமான் பெருமாள், ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போயின்னு இருக்கா. என்ன இவர் பாடல் பாடிண்டே போகிறார். தானே நமுன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினே நீ பொருட்படுத்து வானென எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஏ சந்தேகத்தோடு கிளம்பினார். போகும் வழியில் அந்த மானுட உடம்பானது அப்படியே மாறித்து திவ்ய தேகமாக மாறித்து சேரமான் பெருமாளுக்கும் மாறித்து ரெண்டு பேரும் போயின்னு இருக்கா. இவா ரெண்டு பேரையும் இவா காலத்தில் வாழ்ந்தவர் தான் அவை பிராட்டியார், அவை பாட்டு அவ்வையார். அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னு திருக்கோவிலில் விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணிட்டே இருக்காங்க. ஞான திருஷ்டியில் தெரியறது ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போயின்னு இருக்கான். அவளை வரவேற்கணுமே கைலாயத்துக்கு, அடிக்கடி அவை பாட்டி கலிய கைலாயத்துக்கு போயிட்டு வருவாள். சீக்கிரமாக பூஜை பண்ணணும்னு பூஜை பண்ணுற பிள்ளையார் சொன்னார், ஏன் அவசரப்படுற நீ முள்ள பூஜை பண்ணு, அவன் போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டே விட்டுடுறேன். பூரணமாக விநாயகர் அகவல் சொன்னான். என்றைக்கு அப்படின்னா ஆடி சுவாதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணப்பட்டது தான் விநாயகர் அகவல். அந்த விநாயகர் அகவலை அங்கு தான் அன்று தான் அருளி செய்தால் அது அந்த பூர்த்தியாக எல்லாம் முடிஞ்ச உடனே பிள்ளையார் எல்லா குழக்கட்டை எல்லாத்தையும் பாட்டி கையால் சாப்பிட்டுட்டு பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பாட்டியத்தினுடைய தும்பிக்கையால் தூக்கி அப்படியே கைலாயத்து வாசலில் இறக்கி விட்டார். பெரிய மகாகணபதியாக இன்றைக்கும் திருக்கோவிலூரில் க்ஷேத்திரத்தில் அங்கே இருக்கார் விநாயகர். அவர் அருளால் அங்கே ஔவையார் போய் சேர்ந்தார். மூணு பேருக்கு குரு பூஜை ஆடி சுவாதி அன்னைக்கு, சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள், அவ்வை பாட்டி, மூணு பேரும் கைலாயத்தை அடைந்த நாள் அங்கே கைலாயத்து வாசலில் நின்று அவ்வை பாட்டி ரெண்டு பேரையும் வரவேற்றான். மூவரும் சென்று நேர சிவபெருமானை போய் சிவருடைய திருவடி அடைந்தார்கள். அங்கு சேரமான் பெருமாள் திருக்கைலாய உலா பாடினார், அதை உலகத்துக்கு பரமேஸ்வரன் பிரகடனம் பண்ணார். இந்த காட்சியைத்தான் ஊமன்யு ரிஷி பெரிய புராணத்து தொடக்கத்தில் ஒரு ஜோதி வந்து கைலாயத்துக்கு வர்றதாக அவர் கண்டு எழுந்து தொழுது வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணதை அந்த முதல் பாடலாக அதை வச்சுருக்கார். உலகெல்லாம் முதல் பாடல். அதுக்கப்புறம் அந்த திருமலை அப்படிங்கிற சர்க்கத்தில், திருமலை அப்படிங்கிற சர்க்கத்தில் இந்த காட்சியை வச்சுருக்கார். இந்த காட்சி எங்கே தொடங்கித்தோம், கைலாய மலையில் தொடங்கித்து கைலாய மலையிலேயே வெள்ளானை சர்க்கத்திலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்தை அடைந்ததை பாடி பெரிய புராணத்தை பூர்த்தி பண்ணுறார். அதுக்குள்ளே தான் அத்தனை நாயன்மாருடைய சரித்திரமும் இருக்குது. சிவபெருமானுடைய நாமத்து மகிமை, க்ஷேத்திரத்து மகிமை, மூர்த்தி தலம் தீர்த்தம் விசேஷங்கள், எண்ணற்ற அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டில் இருந்த கலாச்சாரம், பெண்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கா, எவ்வளவு ஒரு அதாவது பக்தியோடு இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியுது. ராஜாக்கள் எவ்வளவு வலிமையுடையவர்களாக இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அமைச்சர்கள்லாம் எப்படி அமைச்சு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியறது. பக்தர்கள் எல்லாம் எப்படி பக்தி பண்ணாங்கிறது தெரியறது. மாடு மேய்த்தவர்கள் எப்படி பேத்து மாடு மேய்த்திருக்காங்கிறது தெரியறது. அந்த காலத்தில் வளர்ந்த நெல்லுடைய நெல் பயிர்களுடைய வகையெல்லாம் சொல்லியிருக்கார். இன்னும் எத்தனையோ மலர்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். அந்த மலர்கள் எல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியல. அவ்வளவு விஷயங்கள் பொதிந்த ஒரு பெரிய என்சைக்ளோபீடியாவான பெரிய புராணத்தை ஒரு நாலு நாள் அந்த அறிவு கெட்டின அளவுக்கு, அவகாசம் கிடைஞ்ச அளவுக்கு அதை பற்றி கருத்தில் எடுத்து அனுபவிக்கிற சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தை பற்றி பார்க்குறதுக்கு உள்ள பாக்கியத்தை குருமகராஜன் தூய அன்னை சாரதா தேவியும் சுவாமிஜியும் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். நாளைக்கு 161வது ஜெயந்தி சுவாமிஜிக்கு குருமகராஜே சொல்லுவார், எல்லா நாள்லையும் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும்,
அது அவள் அனுகிரகம் பண்ணுவாள். ஆனால் அந்த ஜெயந்தி அன்னைக்கு அன்னைக்கு நடக்கிற ஜபம் ஹோமம் பூஜைகள் அன்னைக்கு என்ன அப்படின்னா சுவாமிஜி நேராக வந்துடுறாரு. நம்ம என்ன கேட்குறோமோ அத்தனையும் அனுகிரகம் பண்ணுறார். அப்படி ஒரு மகோன்னதமான நாள் நாளைக்கு, நாளைக்கு முழுக்க சுவாமி தியானம், சுவாமிஜியோட தியானத்திலே இருந்தது. இருந்து சிவபெருமான் வேறு இல்லை, அவர் வேறு கிடையாது, சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே அவர். இப்படி சுந்தரர் ஸ்வரூபம் பரமேஸ்வரனுடைய ஒரு உருவமோ அதே போல் அவருடைய பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான் சுவாமிஜி அப்படிங்கிறத குருமகராஜ் சொல்லியிருக்கா, அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அதனால் சரித்திரம் முழுக்க என்ன அப்படின்னா தியாகம், தியாகத்தின் உருவம், வீரத்தின் உருவமாக இருக்கிற சுவாமிஜியுடைய ஜெயந்தியை நாளைக்கு நாம் விசேஷமாக கொண்டாடணும். எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பை ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதுகிறேன். இந்த ராமகிருஷ்ண மாணவர் இல்லத்தில் பயின்று ராமகிருஷ்ணர் சன்னதியில் பேசுகிறதுக்குள்ள பாக்கியத்தை ராமகிருஷ்ணர் நமக்கு அருள் செய்திருக்கார். மீண்டும் மீண்டும் இதுபோல் சத்சங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எங்கும் இரு எங்கும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலா மரஹர நம பார்வதி பதய ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிச்சவேச சிதம்பரேச நம சிவகாமி ஜெகதாம்பிகை சிவகடாட்சம் பரிபூரணம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ திருச்சிற்றம்பலம்.